மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது குருகுலம் பலரும் உங்களை வளர்க்கும் பணியோடு நாம் இணைந்திருக்கின்றோம் தரம் ஐந்து மாணவர்களுக்கான விசேட தொலைக்காட்சி வழியான கல்வி ஒளிபரப்போடு இணைந்திருக்கின்றோம் கல்வி அமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிர்வாகம் ஆகியவற்றின் அனுசரணையோடு இடம்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுடையதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து மாணவர்களுக்கான பொது பரீட்சைகளின் போது இந்த நிகழ்ச்சியினூடாக கற்பிக்கப்பட்ட பல விடயங்கள் அந்த மாணவர்களுக்கு இடம் இடம்பெற்றிருந்தமை மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு நமக்கு தெரியப்படுத்திய விடயங்களாகும் எனவேதான் ஒரு சிறந்த வழிகாட்டலை சரியான முறையில் உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் என்ற திருப்தியோடு நாங்கள் இருக்கின்றோம் இன்றும் உங்களுக்கான சிறந்த வகுப்பறை ஒன்று இடம்பெற இருக்கின்றது இன்றைய வகுப்பறை உங்களுக்கு நிகழ்த்துவதற்காக ஆசிரியை திருமதி சந்திரமோனன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து அவரோடு இணைந்திருங்கள் வணக்கம் அன்பிற்குரிய பிள்ளைகளே மீண்டும் சுற்றாடல் சார் வகுப்பறையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நிலமும் நாம் இதனை பற்றி ஏற்கனவே பல விடயங்கள் கற்றுவிட்டோம் இருந்த போதிலும் அதனை பற்றிய மேலதிக சில தகவல்களோடு இன்று நான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் நாம் வாழுகின்ற இந்த பூமி சூரிய குடும்பத்தின் மூன்றாவதாக இருக்கின்ற இந்த பூமி இதனுடைய நிலம் மேற்பரப்பில் உள்ள வானம் இவற்றை தோற்றம் அது அமைந்துள்ள விதம் அதன் விசித்திரமான பலவிதமான அனுபவங்கள் என்பவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு இன்று பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்றைய தேர்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்வது மழையினாலும் கடலினாலும் பெறக்கூடிய பற்களை கூறுதல் காற்றின் தொழிற்பாற்றை கற்றாய்ந்து காற்று சக்தியை பெறக்கூடிய வெவ்வேறு முறைகளை தேடி இயற்கையான பொருள்களின் தொழிற்பாட்டையும் அவற்றின் மூலம் ஏற்படும் சூழல் தாக்கங்களையும் தேடியறிவர் இவை இன்றைய தேர்ச்சிகளாக உங்களுக்கு நான் எடுத்துக்கொண்டுள்ள விடய பரப்பு கடலில் இருந்தும் மழையிலிருந்தும் நாம் பெறுகின்ற பயன்கள் யாவை கடல் எமது நாடு இலங்கை இது கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு எனவே இங்கு கடலிலிருந்து நாம் பலவிதமான பயன்களை பெற்றுக் கொள்கின்றோம் அதனை நாம் இன்று அறிந்து கொள்வோம் காற்றின் மூலம் கிடைக்கின்ற பயன்கள் அதனுடைய தொழில்நுட்ப விடயங்கள் ஆகியவற்றையும் நாம் இன்று தெரிந்து கொள்வோம் இயற்கை பொருட்கள் என்கின்ற பொழுது பூமி சந்திரன் சூரியன் இவை ஒன்றுக்கு ஒன்று இணைந்து தொழிற்படுகின்ற விதம் அதனுடைய இசைவு என்பவற்றையும் நாம் இன்று கற்றறிவோம் முதலாவது கற்றற்பெயராக பேராக கடல் மூலம் மனிதனுக்கும் கிடைக்கும் பயன்களை கூறுவர் காற்றின் மூலம் கிடைக்கும் பயன்களை கூறுவர் சூரியன் புவி சந்திரனின் ஆமைவு சுழற்சி சுற்றுகை ஆகியவற்றையும் நாம் செய்து பார்க்கலாம் முதலாவதாக கடலினால் மனிதன் பெறும் பயன்கள் கடல் உணவுகள் கிடைத்தல் உப்பு தயாரித்தல் போக்குவரத்து விளையாட்டு வினோதங்கள் கடல் உணவு உணவுகள் என்று பார்க்கின்ற போது எமது நாடான இலங்கை இதை சூழ உள்ள கடல் இந்த கடல் முழுவதும் உணவுப் பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்றது ஆ தாராளமாக மீன்கள் மீன்கள் மட்டுமல்ல இன்னும் பல வகையான உணவுகள் நண்டு இறால் போன்றவையும் எங்களுக்கு கிடைக்கின்றது இவை கடலிலிருந்து நாம் பெறுகின்ற பயன்கள் இந்த கடல் உணவுகள் மிகவும் சத்துமிக்கவை புரதம் மற்றும் கொழுப்பு கனி உப்புக்கள் என்பன இந்த உணவிலே அடங்கியுள்ளன எனவே நம் நாட்டில் வாழ்பவர்களுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் போவதற்கு இந்த கடல் ஒரு காரணம் தேவையான அளவு மீன்கள் கடல் உணவுகள் எங்களுக்கு தாராளமாக கிடைக்கின்றது அத்தோடு கடலின் மூலமாக பெறுகின்ற இன்னொரு பயனாக நாம் எடுத்துக்கொள்வது என்னவென்றால் உப்பு தயாரித்த கடல் நீரிலிருந்து உப்பு தயாரிக்கப்படுகின்றது இந்த உப்பு கடல் நீரை பெரிய தாங்கிகளிலே சேர்த்து அந்த நீர் அதிலிருந்து பெறுகின்ற உப்பு எமக்கு விற்பனைக்காக வருகின்றது இதனையும் கடல் எமக்கு தருகின்ற ஒரு பிரதானமான ஒரு பொருளாகவே அமைகின்றது அடுத்தபடியாக கடல் போக்குவரத்து ஆம் எமது நாடு நான்கு புறமும் கடலால் சூழப்பட்டதால் நாம் அந்நிய நாட்டுக்கு பயணிக்க வேண்டுமே ஆனால் கண்டிப்பாக கடல் வழி போக்குவரத்தையே மேற்கொள்ள வேண்டும் வான்வழியாக செல்கின்ற பொழுது நிறைய பொருட்களை எம்மால் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கும் ஆனால் கடல்வழி போக்குவரத்தின் போது நிறைய பொருட்களை ஒரே சமயத்தில் கொண்டு செல்ல முடியும் ஏற்றுமதி இறக்குமதி ஆகியன வழி போக்குவரத்தின் மூலமாக அநேகமாக நடைபெறுகின்றது அத்தோடு நிறைய பயணிகள் ஒரே சமயத்தில் பயணிப்பதற்கும் கடல் பெரும் துணை புரிகின்றது விமானத்தில் ஒரே சமயத்தில் அதிக அளவான பயணிகள் பயணிக்க முடியாது பொருட்களும் குறிப்பிட்ட நிறைய கொண்டு செல்ல முடியும் ஆனால் கடலை பொறுத்தவரை கடல் போக்குவரத்தை பொறுத்தவரை ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கானோர் கப்பலில் பயணிக்க முடிகின்றது பொருட்களையும் தாராளமாக ஏற்றி செல்ல முடிகிறது எனவே கடல் வழி போக்குவரத்து எமது நாட்டுக்கு மிகவும் உறுதுணையாக அமைகின்ற ஒரு விடயம் அடுத்ததாக விளையாட்டு வினோதங்கள் ஆ கடல் கடற்கரை என்றாலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் விருப்பமான ஒரு விடயமே இந்த கடலிலே நிறைய பொழுதுபோக்கு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன கப்பலிலே சென்று விளையாடுகின்றார்கள் தோணிகள் மூலமாக படகுகள் மூலமாக நீந்தி சென்று என பல வகையான விளையாட்டுகளை இந்த கடல் நீரிலே விளையாடி மகிழ்கின்றார்கள் எனவே விளையாட்டு வினோதங்கள் நிறைந்த ஒரு இடமாக கடல் அமைகின்றது அடுத்ததாக காற்று வீசும் போது சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மரஞ்செடிகள் அசைதல் இலைச்சறுகள் மரங்களிலிருந்து கீழே விழுதல் கொடிகள் அசைதல் அத்தோடு உடல் குளிர்வதை நாம் உணர்கின்றோம் எமது கழிப்பு போகின்றது இந்த காற்றினால் தென்றல் காற்று வீசுகின்ற பொழுது நாம் சுகமாக களைப்பு நீங்கி இருக்கின்றோம் இத்தனை பயன்களையும் அள்ளித்தருகின்ற இந்த காற்றின் மற்ற பயன்களையும் பார்ப்போம் மரஞ்செடிகள் அசைதல் மரஞ்செடிகள் அழகாக அசைவதை இங்கு உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது அத்தோடு இலைச்சடுகள் மரங்களில் இருந்து காட்சியும் மிகவும் அழகான காட்சியாக காணப்படுகின்றது அதே போல் காற்றின் மூலமாக கொடிகள் அசைகின்றன மற்ற எல்லா பொருட்களுமே காற்றிலே அசைந்தாடுவதும் ஓர் அழகுதான் அடுத்ததாக காற்று போது சூழல் பொதுவாக நாம் நினைப்பது காய வைக்க மின்சாரம் தயாரிக்க பட்டம் விட்டு விளையாடுவதற்கு இசை கருவிகளை இழைத்து மகிழ்வதற்கு மற்றும் தாவரங்களில் மகர்ந்த சேர்க்கைக்கும் வித்து பரபலுக்கும் இந்த காற்று மிகவும் உறுதுணையாக அமைகின்றது நெல் தோற்று விவசாயத்தின் போது நெல்லில் இருந்து பதர் நீக்குவதற்காக நெல்லை தோற்றுகின்றார்கள் அவ்வாறு நெல்லை தோற்றுகின்ற போது நெல்லில் இருந்து பதர் காற்றின் மூலமாக வேறுபட் வேறாக செல்கின்றது சிறுவர்கள் பட்டம் விட்டு விடுவதற்கு காற்று மிகவும் உறுதுணையாக அமைகின்றது பொருட்களை காய வைப்பதற்கும் உடைகளை உலர்த்துவதற்கும் இந்த காற்று எமக்கு பயனளிக்கின்றது அத்தோடு மின்சாரம் தயாரிக்க நீங்கள் காற்றாலையை பற்றி கேட்டிருப்பீர்கள் அதாவது காற்றின் சக்தி மூலமாக ராட்சத இயந்திரங்கள் போன்ற ஒரு விசிறி வேகமாக சுழல்கின்றது ஒன்றல்ல ஒரு வருஷத்திலே நிறைய விசதிகளை அமைத்திருப்பார்கள் இவை காற்றின் மூலமாக மிக வேகமாக சுழல்கின்ற பொழுது அந்த இயக்க சக்தி சக்தியாக மாற்றப்பட்டு மின்சாரம் சேமிக்கப்படுகின்றது இது மின்னை தயாரிக்கின்ற ஒரு முறையாகும் இதனை நாம் காற்றாலை என்று அழைப்போம் இந்த காற்றாலை இயங்குவதற்கு காற்று வீசுகின்ற காற்று மிகவும் உறுதுணையாக அமைகின்றது இவை காற்றின் மூலம் நாம் பெறுகின்ற மிக முக்கியமான பயனாகும் இதனையும் தவிர காற்றின் மூலமாக பல தொழில்நுட்பங்களும் இயங்குகின்றன வித்து பரம்பலுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இதோ இந்த முதிர்ந்த ஒரு வித்து அது காற்றின் மூலமாக அசைந்து ஆடி அந்த வித்துக்கள் பரவல் அடைவதற்கு காற்று உறுதுணையாகின்றது வித்து காற்றின் மூலமாக ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக அடித்து செல்லப்பட்டு அது கீழே விழுகின்ற இடத்திலே முளைப்பதற்கு இந்த வித்து பரம்பலுக்கு காற்று உதவி புரிகின்றது அதேபோல் போல் மகர்ந்த சேர்க்கைக்கும் காற்று உதவுகின்றது மகர்ந்த மணிகள் காற்றிலே மிதந்து சென்று இன்னொரு பூவை சென்று அடைவதற்கும் காற்று உதவுகின்றது அத்தோடு காற்றினால் இயங்கும் இசைக்கருவிகள் காற்றின் மூலமாக இயங்கும் இசைக்கருவிகளை சுற்று பாருங்கள் புல்லாங்குழல் நாதஸ்வரம் ட்ரம்பட் போன்ற இசைக்கருவிகள் காற்றின் மூலமாக இயங்குகின்றன வாயினால் நாம் அவற்றை ஊதுகின்ற பொழுது காற்றின் மூலமாக அந்த துளைகளிலே காற்று உட்புகுந்து வெளியேறுகின்ற பொழுது மெல்லிதான மிகவும் இனிமையான இசை உருவாகின்றது அடுத்ததாக காற்று சக்தியை பயன்படுத்தி தொழில்களில் ஈடுபடும் சந்தர்ப்பங்கள் சைக்கிள் டயருக்கு காற்று நிரப்புதல் பலூனில் காற்று நிரப்புதல் சிகை உலர்த்தி பயன்படுத்துதல் மோட்டார் வாகனங்களுக்கு நிறப்பூச்சி விசிறு தேயிலைக் குழந்தை உலர்த்துதல் இவை காற்றின் மூலமாக பயன்படுத்துகின்ற தொழில்கள் ஆகும் சைக்கிள் டயருக்கு காற்று அடிப்பதற்கு நாம் இந்த மாதிரியான ஒரு உபகரணத்தை பயன்படுத்துகின்றோம் இந்த உபகரணத்தின் மூலமாக காற்று சைக்கிள் டயரின் உள் புகுகின்றது அதன் பின்பு அந்த சைக்கிள் டயரிலே காற்று நிரம்பிய பின்பு சைக்கிளை அதாவது துவிச்சக்கர வண்டியை செலுத்தி செல்வது மிகவும் சுலபமானதாக அமைகின்றது அடுத்ததாக சிகை உலர்த்தி சிகையிலே உள்ள நீரை போக்குவதற்கு இந்த சிகை உலர்த்தியை பயன்படுத்துவதற்கு காற்று சக்தி பயன்படுகின்றது மோட்டார் வாகனங்களுக்கு நிறப்பூச்சி விசிறல் மோட்டார் வாகனங்களுக்கு நிறப்பூச்சை பூசுகின்ற பொழுது அது ஒரு சேராக அழகாக பூசப்படுவது இல்லை இதை காற்றின் மூலமாக விசிறுகின்ற பொழுது இது ஒரே சமயத்தில் அழகாக விசிறப்படுகின்றது எனவே பூர்ணத்துவமும் மிகவும் நேர்த்தியாகவும் நிறப்பூச்சை பூசுவதற்கு இந்த முறை பயன்படுத்தப்படுகின்றது தேயிலைக் குழந்தை உலர்த்துதல் உங்களுக்கு தேயிலை குழந்தை குழந்தை பறி அதிலுள்ள ஈரத்தை போக்குவதற்கு கண்டிப்பாக ஒரு வெப்பநிலை தேவை அதனை சூரிய வெப்பத்திலே நாம் உலர்த்துகின்ற பொழுது அது காய்ந்து சருகாகிவிடும் நிறம் மாறிவிடும் ஆனால் இங்குள்ள காற்றின் மூலமாக அது உலர்த்தப்படுகின்ற பொழுது அதிலுள்ள நிறமும் மாறாது மணமும் மாறாது எனவே காற்று சக்தியால் இந்த தேயிலை கொழுந்து அழகாக உலர்த்தப்படுகின்றது காற்று சற்று வெப்பமான காற்றாக இங்கு அதற்கு விசிறப்படுகின்றது அடுத்தபடியாக காற்றாலை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் காற்றாலை மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது இது காற்று சக்தியின் மூலமாக இயக்கப்படுகின்ற ஓர் உபகரணம் காற்று திசை காட்டி காற்று எங்கிருந்து எங் நோக்கி வீசுகின்றது என்பதை நாம் அறிவதற்காக இந்த காற்று திசை காட்டியை பயன்படுத்துகின்றோம் இதை செய்வதற்காக நாம் கடதாசி கீழம் ஒன்றிணையும் இது போன்ற ஒரு பான பயன்படுத்தி வெட்டி மிகவும் எளிதான முறையிலே காற்று வீசுகின்ற திசையை அறிவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது காற்று தட்டை உங்களுக்கு தெரியும் காற்று நன்றாக வீசுகின்ற இடத்திலே சிறு பிள்ளைகள் இந்த காற்று தட்டையை கையில் பிடித்த வண்ணம் ஓடி விளையாடுவார்கள் அது சுழல காற்றின் சக்திக்கு ஏற்றவாறு இது சுழலும் போது அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இது எளிய மற்றும் மிகவும் வினோதமான ஒரு செயற்பாடாக பிள்ளைகளுக்கு அமைகின்றது இதனை தயாரிப்பதும் மிகவும் சுலபமான ஒரு விடயம் இதனை தயாரிக்கும் முறையை சற்று பாருங்கள் ஒரு கடதாசி கீழத்தை எடுத்து அதனை நான்கு புறமும் வெட்டி இதுபோல் மடித்து மிக எளிதாக இந்த உபகரணத்தை நாம் தயாரித்து கொள்ளலாம் இது தயாரித்த பின்பு காற்றிலே இது இந்த மாதிரியாக சுழன்று சுற்றுவதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் காற்று வீசுகின்ற பொழுது காற்றின் சக்தி மூலமாக சிறுவர்கள் இதனை கையில் ஏந்தி ஓடுகின்ற பொழுது இது காற்றின் மூலமாக சுழன்று மிகவும் அழகாக சுழல்வதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்ததா சூரிய குடும்பத்தில் காணப்படும் கோள்கள் நாம் இவ்வளோ நேரமாக நிலமும் வானும் என்ற இந்த பாடத்திலே நிலத்தை பற்றி அதிக கற்றுக்கொண்டோம் நிலத்தின் பல்வகமே அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் மலைகள் குன்றுகள் நீர்ப்பரப்பு கடல் ஆறு நீர்வீழ்ச்சி என்பவற்றை கற்றுக்கொண்டோம் வானத்தின் விந்தைமிகு தோற்றத்தையும் பார்த்தோம் இரவு வானம் பகல் வானம் அங்கு காணப்படுகின்ற வினோத செயற்பாடுகள் என்று அனைத்தையுமே கற்றுக்கொண்டோம் இப்போது எமது பூமியின் தாண்டி வானத்திலே இருக்கின்ற இந்த நிகழ்வுகளை சற்று பார்ப்போம் இது சூரிய குடும்பம் எனப்படுகின்றது இந்த சூரிய குடும்பத்திலே காணப்படுகின்ற கோள்கள் புதன் வெள்ளி புவி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியோன் புட்டோ இவை சூரிய குடும்பத்தில் காணப்படுகின்ற கோள்களாகும் இந்த கோள்களின் அமைப்பு அவை சுழல்கின்ற விகிதம் எவ்வாறு என்பதனை நாம் சற்று பார்ப்போம் இந்த சூரிய குடும்பத்திலே ஒன்பது கோள்கள் காணப்படுகின்றன ஆனால் ஒன்பதாவதாக உள்ள கோள் இப்போது கோள் என்ற அந்தஸ்தை சற்று இழந்து இருப்பதனால் எட்டு கோள்கள் சுழல்வதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது இவை சூரியனை மையமாக கொண்டு சூரிய ஈர்ப்பு சக்திக்கு ஏற்றவாறு நீள்வட்ட பாதையிலே சூரியனை சுற்றி சுழல்கின்றது இதிலே மூன்றாவதாக நாம் வாழ்கின்ற புவி காணப்படுகின்றது முதலாவதாக காணப்படுகின்ற கோள் புதன் மண்டலத்தில் உள்ள கோள்களிலே மிகவும் சிறிய கோள் இது சூரியனுக்கு மிகவும் அண்மையில் இருக்கின்ற ஒரு கோள் அடுத்தபடியாக காணப்படுவது வெள்ளி இது சூரிய குடும்பத்தில் இரண்டாவதாக காணப்படுகின்ற கோள் மிகவும் வெப்பமான ஒரு கோள் ஆகும் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களிலே அதிக அளவு சூடான கோள் இந்த வெள்ளி ஆகும் அடுத்ததாக மூன்றாவதாக நாம் வாழுகின்ற பூமி காணப்படுகின்றது இந்த பூமியிலே இருக்கின்ற நீர் மற்றும் நிலப்பரப்பு பற்றிய விபரங்கள் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அடுத்து சூரியனை சுற்றி புவியும் புவியைச் சுற்றி சந்திரனும் சுழல்வதை நாம் பார்ப்போம் சூரியனை சுற்றி பூமி நீள்வட்ட பாதையிலே சுழன்று வருவதற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் எடுக்கின்றது பூமியை சந்திரன் சுற்றி வருவதற்கு இருபத்தி எட்டு நாட்கள் எடுக்கின்றது இவை ஒரே நேரத்தில் நடக்கின்ற விடயங்கள் சூரியனை சுற்றி பூமியும் பூமியை சுற்றி சந்திரனும் சுற்றுவது இங்கு உங்களுக்கு காணக்கூடியதாக அமைகின்றது சூரியனை சுற்றி பூமி வருவதற்கு முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் சந்திரன் பூமியை சுற்றி வருவதற்கு இருபத்தி எட்டு நாட்களும் எடுக்கின்றது இந்த சுழற்சியை நீங்கள் இங்கே பார்க்கலாம் அடுத்ததாக சூரிய குடும்பத்திலே சூரியன் மற்ற கோள்கள் இருக்கின்ற வரிசையை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் வியாழன் சூரிய குடும்பத்திலே உள்ள மிகப்பெரிய கோள் ஆகும் அடுத்ததாக சனி யூரேனஸ் நெப்டியூ கோள் மண்டலம் கோல் உங்களுக்கு தெரியும் சூரியனை சுற்றி கோள்கள் நீள் வட்ட பாதையிலே தான் சுரண்டு வருகின்றன அவை சூரியன் பாதையிலிருந்து விலகுவதில்லை காரணம் சூரியனின் ஈர்ப்பு விசையின் மூலமாக சந்திர கிரகணம் என்றால் என்ன சூரியன் பூமி சந்திரன் இவை மூண்டும் ஒரே நேர்கோட்டில் வந்து சூரியனின் ஒளி பூமியில் படாதவாறு அதாவது சூரியனின் ஒளி சந்திரனில் படாதவாறு பூமி மறைப்பதை நாம் சந்திர கிரகணம் என்கின்றோம் சூரியன் பூமி சந்திரன் இவை மூண்டும் ஒரே நேர்கோட்டில் வந்து சூரிய ஒளி சந்திரனில் படாதவாறு பூமி மறைத்துக் கொள்வதை சந்திர கிரகணம் என்கின்றோம் அதாவது உங்களுக்கு நன்றாக தெரியும் சூரியன் மிகவும் பிரகாசமானது ஒளி மிக்கது ஆனால் சந்திரனுக்கு சுயமான ஒளி இல்லை சூரியனுடைய ஒளி சந்திரனில் பட்டு தெரி தெரிப்பதால் தான் பூமியிலிருந்து பார்க்கின்ற பொழுது சந்திரன் எமது கண்களுக்கு தெரிகின்றது ஆனால் சூரியன் பூமி சந்திரன் இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருகின்ற பொழுது சூரிய வெளிச்சம் சந்திரனில் படாதவாறு பூமி மறைத்துக் கொள்கின்றது அந்த வேளையிலே அது மறைக்கின்ற இடத்திலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு சந்திரனின் தோற்றம் தெரிவதில்லை சந்திரன் முழுமையாக தெரியாத இடங்களை சந்திர பூரணமான கிரகணம் என்றும் சந்திரன் பாதியாய் தெரிகின்ற இடங்களை பகுதியாக இருக்கின்ற சந்திர கிரகணம் என்றும் நாம் கூறுவோம் இந்த சந்திர கிரகணம் சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடும் பகுதியாய் தெரிகின்ற சந்திரகிரகணம் அடிக்கடி வருகின்ற ஒரு மூன்றும் ஒரே வந்து ஒரு சில மனித்தியலங்களுக்கு பின்பு சந்திரன் அந்த இடத்தை விட்டு சற்று அகல்கின்ற பொழுது அந்த கிரகணம் விடுபடுகின்றது பாருங்கள் சூரியன் பூமி சந்திரன் சந்திரன் இருக்கின்ற அந்த இடம் பூமியிலே படுகின்ற அந்த இடம் கருமை நிறமாக காணப்படுகின்ற பகுதியில் பூர்ண சந்திர கிரகணமாகவும் சற்று காணப்படுகின்ற இடத்திலே பகுதியாக தெரிகின்ற சந்திரகிரும் காட்சி அளிக்கும் சில நேரம் கழித்த பின்பு இந்த சந்திரன் சுழலுகின்ற பொழுது கிரகணம் விடுபட தொடங்கும் இதோ இந்த கிரகணம் முழுமையாக தோன்றி பின்பு விடுபடுவதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இது மிகவும் மெதுவாக நடக்கின்ற ஒரு விடயம் இதனை சற்று வேகமாக உங்களுக்கு போட்டு நாங்கள் காண்பிக்கின்றோம் இதனை நன்று பாருங்கள் முதலில் சந்திரன் நிழல் முழுவதும் முழுமையாக மறைக்கப்பட்டு சந்திரன் இருப்பதே தெரியாதவாறு பூரணமாக மறைக்கப்படும் அதன் பின்பு சந்திரன் ஒளி மெல்ல மெல்ல பூமிக்கு தெரிய தொடங்கும் அடுத்ததாக இதோ பார் நில நிலவு அதாவது பூமியை சுற்றி வருகின்ற பொழுது பூமிக்கு பின்னால் அது சென்ற உடன் அந்த நேர்கோட்டிலே சூரிய ஒளி அதன் மீது படாத காரணத்தினால் அதனுடைய முழுமையான உருவம் மறைக்கப்பட்டு பூரண கிரகணம் ஏற்படும் அடுத்ததாக சூரிய கிரகன் கிரகணம் போன்றே சூரிய கிரகணமும் ஏற்படுகின்றது சூரிய கிரகணம் ஏற்படுகின்ற பொழுது சூரியன் சந்திரன் பூமி இவை மூன்றும் இந்த மாதிரியாக நேர்கோட்டில் வருகின்றது சந்திரகிரகணம் ஏற்படுகின்ற பொழுது சூரியன் பூமி சந்திரன் என்று வந்தது இப்போது சூரியன் சந்திரன் பூமி என்ற வரிசையிலே வருகின்றது அதாவது சூரியனின் ஒளி சந்திரனில் படுகின்றது அந்த இடம் சூரியன் மறைக்கப்படுவதால் பூமியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சூரியனின் முழுமையான தெரியாமல் இருக்கும் சூரியனின் முழுமையான தோற்றத்தை தெரியாதவாறு சந்திரன் ஒரு பகுதியை மறைத்து விடுகின்றது எனவே முழுமையாக சூரியன் பூமியில் தெரியாத பகுதியை முழுமையான சூரிய கிரகணம் என்றும் பகுதியாக தெரிகின்ற பகுதியை பகுதி சூரிய கிரகணம் என்றும் கூறுவார்கள் இந்த படத்தை சற்று பாருங்கள் சூரியன் சந்திரன் பூமி அதாவது சூரிய ஒளி பூமியில் விழாதவாறு சந்திரன் மறைக்கின்ற பொழுது அந்த பகுதி முழு கருமையாக காணப்படும் இதனை முழுமையான சூரிய கிரகணம் என்று நாம் கூறுவோம் அடுத்ததாக இதுபோல் சூரியன் சந்திரன் பூமி மூன்றும் நேர்கோட்டில் வருவதையும் சூரிய ஒளி பூமியில் படாதவாறு சந்திரன் மறைப்பதையும் உங்களால் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இதோ இதுபோல் சந்திரன் சுழலுகின்ற பொழுது அந்த சூரிய ஒளி பூமியில் விழாதவாறு அதனுடைய முழு தோற்றமும் மெல்ல மெல்ல மறைக்கப்பட்டு பின்பு அது முழுமையாக விடுபடும் வரை அங்கு கிரகணம் காட்சியளிக்கும் அதனை இன்னும் சற்று தெளிவாக பார்க்க வேண்டுமே ஆனால் இதனை நன்கு பாருங்கள் சூரியனின் முழு தோற்றமும் மறைக்கப்பட்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திரன் சுழல் சுழல்கின்ற பொது சூரிய ஒளி மீண்டும் பூமியில் படத் தொடங்கும் அதாவது கிரகணம் தோன்றுவதையும் முழுமையான கிரகணம் ஒரு சில நிமிடங்கள் இருப்பதையும் அடுத்த சில நிமிடங்களிலே அது மெல்ல மெல்ல நகர்த்து செல்கின்ற பொழுது கிரகணம் விடுபடுவதையும் உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இதனை நாம் சூரிய கிரகணம் என்று கூறுவோம் அடுத்ததாக சந்தன் காட்சியளிக்கும் விதம் சந்திரன் கோல வடிவானது உங்களுக்கு தெரியும் சந்திரன் ஒரு கோள வடிவான ஒரு உருவம் சந்திரன் புவியை சுற்றி வர இருபத்தி எட்டு நாட்கள் எடுக்கும் சந்திரன் ஒரு முறை முழுமையாக பூமியை சுற்றி வருவதற்கு இருபத்தி எட்டு நாட்கள் எடுக்கும் இதிலே பதினான்கு நாட்கள் வளர்ப்பிறை என்றும் பதினான்கு நாட்கள் தேய்ப்பிறை என்றும் கூறுவோம் அது பதினான்கு நாட்கள் வரை முழுமையாக வளர்ச்சியடைந்து பௌர்ணமியாகவும் அடுத்து வருகின்ற பதினான்கு நாட்கள் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கி முழுமையாக மறைந்து அமாவாசை என்றும் நாம் கூறுவோம் எனவே சந்திரன் பூமியை முழுமையாக சுற்றி வருவதற்கு இருபத்தி எட்டு நாட்கள் எடுக்கின்றன சந்திரனுக்கு சுயமான ஒளி இல்லை ஆ சந்திரன் சூரியனுடைய ஒளியை பெற்று எங்களுக்கு அது காட்சி எனவே சந்திரனுக்கு சுயமான ஒளி இல்லை பிறை வளர்ந்து பதினான்காவது தினம் பூரணை அதாவது பௌர்ணமி தினம் என்கின்றோம் அந்த மெல்லிதாக காணப்படுகின்ற அந்த சின்னதாக காணப்படுகின்ற நிலா மெல்ல மெல்ல வளர்ச்சியடைந்து முழுவதுமாக எமது கண்ணுக்கு தெரிகின்ற அந்த நாளை பௌர்ணமி தினம் என்று அழைக்கின்றோம் பௌர்ணமி தினத்தில் இருந்து அமாவாசை வரை தேய்ப்பிரை என்று கூறுவார்கள் பௌர்ணமி தினத்திலிருந்து அமாவாசை வரை மெல்ல மெல்ல நிலவு சற்று மறைய தொடங்கி அமாவாசை தினத்திலிருந்து தினம் அன்று முழுமையாக அது கண்ணுக்கு தென்படாமல் இருக்கும் அமாவாசை தினத்திலிருந்து பௌர்ணமி வரை இருக்கின்ற காலப்பகுதியை வளர்ப்புறை என்று கூறுவோம் ஒரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடைப்பட்ட நாட்கள் பதினான்கு ஒரு அமாவாசைக்கும் அடுத்த அமாவாசைக்கும் இடையே உள்ள நாட்கள் இருபத்தி எட்டு இது சந்திரன் சுழல்கின்ற விதம் இதனால் சந்திரன் காட்சியளிக்கின்ற விதமும் பூமியில் மாறுபடுகின்றது சந்திரன் முழுமையாக காட்சியளிக்கின்ற தினம் பௌர்ணமி தினத்திலே பூமியிலே உள்ள நீர் பரப்பு அதுவும் முக்கியமாக கடல் அலைகள் மிகவும் மேல்நோய் எழுகின்றது இதனை நாம் பெருக்கு என்கின்றோம் சந்திரன் தோன்றாத நாட்களிலே அமாவாசை தினத்திலே கடல் அலைகள் தாழ்வாக இருக்கின்றது இதனை வற்று என்று கூறுவார்கள் எனவே சந்திரன் ஒளியினால் பூமியில் ஏற்படுகின்ற இந்த மாற்றத்தை வற்று பெருக்கு என்று நாம் இது சந்திரன் ஒளியினால் கடல் அலைகளில் கடல் அலைகள் உயர்ந்து தாழ்ந்து ஏற்படுத்துகின்ற மாற்றமாகும் இங்கு சந்திரன் தேவதையும் வளர்வதையும் உங்களுக்கு ஒரே படத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது முதலில் முழுமையாக தெரிகின்ற சந்திரன் மெல்ல மெல்ல தேய்ந்து அமாவாசை தினமாக மாறி பின்பு பதினான்கு நாட்கள் வரை மெல்ல மெல்ல முழுமையாக தெரிய தொடங்குகின்றது இது சந்திரனின் காட்சி படம் ஆகும் இதோ இதனையும் நன்கு பாருங்கள் மெல்லிய கீற்றாக இருக்கின்ற சந்திரன் பதினான்கு நாட்கள் முடிவிலே முழுமையான பௌர்ணமி ஆக மாறுகின்றது பின்பு அது மெல்ல தேய்ந்து முழுமையாக கருமையாக மாறி அமாவாசை தினமாக மாறுகின்றது முதலில் சந்திரன் வளர்ந்து வருவது பாதியாக இருக்கின்றது முழுமையான பௌர்ணமி தினமாக மாறி பின்பு அது மெல்ல மெல்ல தேய்ந்து பாதியாகி அமாவாசை தினமாக மாறுகின்றது இந்த முதலாவது இருக்கின்ற படத்துக்கும் அடுத்து பௌர்ணமியாக ஆகின்ற காலப்பகுதியும் அதற்கடுத்து பௌர்ணமியிலிருந்து அமாவாசை ஆகின்ற காலப்பகுதியையும் நீங்கள் இப்போது பார்த்தீர்கள் அடுத்ததாக உடுக்கோளங்கள் உடுக்கோளங்கள் கோளங்கள் என்றால் என்ன நட்சத்திரங்கள் வானிலே தோன்றுகின்ற நட்சத்திரங்களை நாங்கள் உடுக்கல் என்ற இந்த உடுக்கல் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமான குழுக்களாக காட்சியளிக்கின்றது அந்த குழுக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு சில நட்சத்திரங்கள் எப்போதும் அதே இடத்திலேயே காணப்படுகின்றது நாம் பூமியிலிருந்து பார்க்கின்ற பொழுது பூமியிலிருந்து நாம் வானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில மாதங்களில் வானத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களையும் எம்மால் காணக்கூடியதாக இருக்கும் அந்த நட்சத்திர கூட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன சில நட்சத்திர கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து விருச்சுகம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பை உருவாக்குகின்றது மேலும் சில நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து கடகம் என்று கூறப்படுகின்ற ஒரு அமைப்பை உருவாக்குகின்றது அதேபோல் தென்சிலுவை துலாம் பெருநாய் என இந்த மாதிரியான உருக்களை இந்த நட்சத்திரங்கள் உருவாக்குகின்றன ஒரு நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரத்துக்கும் இடையான கோடு இல்லை அது கற்பனையில் வரையப்பட்ட கோடுகள் ஆனால் நட்சத்திரங்கள் இந்த ஒரு அமைப்பில் காணப்படுவது வானிலை நாம் காணுகின்ற ஒரு காட்சியாகும் நீங்கள் இரவு வானை நன்றாக அவதானித்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு சில மாதங்களில் இதே நட்சத்திரங்கள் அதே இடங்களில் காணப்படுவதை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதுபோல் இன்னும் பல துருவங்களை அவை ஏற்படுத்துகின்றன சிம்மம் வேட்டைக்காரன் மிதுனம் சிறுகரணி இதுவே நட்சத்திர கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உருவாக்குகின்ற வடிவங்கள் ஆகும் இந்த வடிவங்கள் இப்பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்றன இந்த நட்சத்திர கூட்டங்கள் வானிலே எப்போதும் நாம் காணக்கூடியதாக அமைகின்றது அடுத்தபடியாக பெருங்கரடி கன்னி கார்த்திகை இவையும் நட்சத்திர கூட்டங்களின் வடிவங்கள் ஆகும் இவை உடு கோல உரு என நாம் இவற்றை அழைப்போம் நட்சத்திர கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து உருவாகுகின்ற உருக்களை உடுக்கோள உருக்கல் என்று நாம் அழைக்கின்றோம் அடுத்ததாக இன்றைய பாட சுருக்கமாக நாம் கற்றுக்கொண்ட விடயங்களோடு இலங்கையின் அமைவிடம் இலங்கையின் நிலத்தோற்ற அம்சம் மலை ஆறுகள் நீர்வீழ்ச்சி இயற்கை காரணிகளான மழை சூரிய ஆகியவற்றின் பயன்கள் சந்திரன் காட்சியளிக்கும் விதம் சூரியகிரகணம் சந்திரகிரகணம் மற்றும் உடுக்கோள உருக்கள் இவற்றை சற்றி மீட்டி பார்ப்போம் முதலாவதாக இலங்கையின் நிலத்தோற்ற அம்சம் உங்களுக்கு நன்றாக தெரியும் நாம் வாழ்கின்ற இந்த இலங்கை கடற்கரை ஓரமாக இருக்கின்ற சமவெளி அதனை அண்மித்திருக்கின்ற சமவெளி அத்தோடு இருக்கின்ற மலை தொடர் அதாவது மலைப்பிரதேசம் என மூன்று விதமாக எமது நாடு பிரிக்கப்பட்டுள்ளது கரையோர சமவெளி அன் சமவெளி மத்திய மலைநாடுகள் இந்த மத்திய மலைநாட்டிலே அதிகமாக மலை பகுதிகள் காணப்படுகின்றன இலங்கையில் உள்ள பிரதான மலைகளாக பீதுருத்த அலகால மலை மற்றும் சிவனொலி பாதமலை ஆகியன விளங்குகின்றன பீதுருத்த அலகால மலை இலங்கையில் உள்ள மலைகளிலே மிகவும் உயரமான ஒரு மலை ஆகும் சிவனொலி பாதமலை அனைத்து மக்களாலும் வணக்கஸ்தலமாக போற்றப்படுகின்ற ஒரு மலைப்பகுதி ஆகும் அடுத்தபடியாக குன்றுகள் என்று பார்க்கின்ற பொழுது சீகரியா குன்று மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இந்த சீகிரியா குன்று மிகவும் பிரசித்தி பெற்றதாக காணப்படுவதன் ஏனென்றால் இது எமது நாட்டின் மரபுரிமையாக போற்றப்படுகிறது இதிலே அழகிய சுபரோவியங்கள் மிகவும் அழகான ஒரு குளம் என்பன இங்கு காணப்படுகின்றது இது காசி அப்ப மன்னலால் அமைக்கப்பட்ட ஒரு குன்று ஆகும் அடுத்தபடியாக சூரிய ஒளியின் பயன்கள் சூரிய ஒளியின் பயன்களை நாம் ஏற்கனவே கற்று மழை பொழிவதற்கு சூரிய ஒளி மழை பொழிவதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் எமது பூமியிலே மேற்பரப்பில் உள்ள நீர்நிலைகளில் உள்ள நீர் ஆவியாகி மேலே சென்று முகில்களாக மாறி அவை மழையாக பொழிவதற்கு சூரிய ஒளி முக்கிய பங்கு வகிக்கின்றது சூரிய வெப்பத்தினால் நிலப்பரப்பில் உள்ள நீர் ஆவியாகி மேல் நோக்கி சென்று மீண்டும் மழையாக பொழிகின்றது இது சூரிய ஒளியின் ஒரு முக்கிய பயன் இந்த மழை பொழிவின் மூலமாக எமக்கு தேவையான சுத்தமான நீர் எமக்கு கிடைக்கின்றது தாவர ஒளித்தொகுப்பு அதாவது தாவரம் உணவு தயாரிப்பதற்கும் சூரிய ஒளி மிகவும் அவசியமாகின்றது உடைகளை உலர்த்துவதற்கு உடைகளை மட்டுமல்ல எல்லா பொருட்களை உலர்த்துவதற்கும் சூரிய ஒளி மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும் பொருட்களை காய வைப்பதற்கும் இவை முக்கிய பங்கு ஆற்றுகின்றது உப்பு தயாரிப்பதற்கு நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா கடல் நீரை பெரிய தாங்கிகளிலே ஊற்றி அவற்றை நன்றாக அது வறண்ட பின்பு உப்பு கீழே படுகின்றது அந்த உப்பு எமக்கு ஒரு உணவுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருளாக அமைகின்றது மின்சாரம் தயாரிப்பதற்கும் சூரிய ஒளி பயன்பட்டது சூரிய கல அடுப்பு சூரிய ஒளியின் மூலமாக மின்சாரம் என்பன தயாரிக்கப்படுகின்றன இதோ இந்த படத்தினை நன்கு பாருங்கள் ஒரு தாவரம் உணவு தயாரிப்பதற்கு சூரிய ஒளி மிக மிக அத்தியாவசியம் என்பதனை இதன் மூலம் நான் தெரிந்து கொள்ளலாம் சூரிய ஒளி அந்த தாவரத்திலே படுகின்ற பொழுது தாவர வேர்களால் உறிஞ்சப்படுகின்ற நீர் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டினாக்சைடு என்ற வாயுவையும் பெற்றுக்கொண்டு அந்த இலையில் உள்ள பச்சையம் என்கின்ற பச்சை நிறமான பொருளின் மூலமாக சூரிய ஒளியை பெற்று உணவை தயாரிக்கின்றது தயாரிக்கப்படுகின்ற அந்த உணவு இலைகளிலே தயாரிக்கப்படுகின்ற அந்த உணவு பின்பு தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டு சேமிக்கப்படுகின்றது இது சூரிய ஒளியின் மிக முக்கியமான பயனாகும் அத்தோடு சூரிய கல அடுப்பு சூரிய கல அடுப்பு என்ற உங்களுக்கு நன்றாக தெரியும் சூரிய சக்தியின் மூலமாக சூரிய வெப்பத்தின் மூலமாக இந்த அடுப்பு உருவாக்கப்படுகின்றது அதோடு மின்சாரம் தயாரிப்பதற்கும் சூரிய ஒளி மிகவும் உறுதுணையாக அமைகின்றது சூரிய ஒளியின் மூலமாக சூரிய கள உருவாக்கப்பட்டு அந்த களங்களிலே வெப்பம் சேமிக்கப்பட்டு அந்த வெப்பம் மின்சக்தியாக மாற்றப்பட்டு அது எமக்கு பயன்படுகின்றது இதனை சூரிய களத்தின் மூலமாக பயன்படுகின்ற மின்சாரம் என்று நாம் கூறுவோம் பொருட்களை காய வைப்பதற்கு இது சாதாரணமாக தெரிகின்ற ஒரு விடயம் சூரிய ஒளி மூலமாக எல்லா விதமான பொருட்களும் காய வைக்கப்படுகின்றன அடுத்ததாக மகாவலி ஆறு அதாவது எமது நாட்டில் உள்ள மிகவும் நீளமான ஒரு ஆறு மகாவலி இது சிவனொளி பாதமலையின் உற்பத்தி ஆகி திருகோணம திருகோணமலை கடற்கரையிலே சென்று கலக்கின்றது அடுத்தபடியாக நாம் பார்ப்பது இலங்கையின் உயரமான நீர்வீழ்ச்சி இது பம்பரக்கந்த நீர்வீழ்ச்சி ஆகும் இது பதுளை நகரிலே காணப்படுகின்றது நமது நாட்டில் காணப்படுகின்ற நீர்வீழ்ச்சிகளிலே மிகவும் உயரமான நீர்வீழ்ச்சி இந்த பம்பரக்கந்த நீர்வீழ்ச்சி ஆகும் அடுத்ததாக மழையின் பயன்கள் நாம் சூரிய ஒளியின் பயன்களை பார்த்தோம் கடலின் பயன்களையும் பார்த்தோம் மழையின் பயன்களையும் ஏற்கனவே நாம் கற்றுள்ளோம் அவற்றை நாம் மீட்டி பார்க்கின்ற பொழுது விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு மழை நீர் மிக மிக முக்கியமானதாக அமைகின்றது விதைகளை விதைக்கின்ற பொழுதும் சரி அறுவடை செய்கின்ற பொழுதும் சரி மழை பெய்யாமல் அந்த செடிகள் ஓரளவு வளர்ந்த பின்பு மழை பெய்ப்பது செடிகளுக்கு மிகவும் உறுதுணையாக அமைகின்றது மின்சாரம் தயாரிக்க ஆ மழை நீர் பெரிய தாங்கிகளிலே சேமிக்கப்பட்டு அது உயரமான இடங்களில் இருந்து விழுகின்ற பொழுது சில்கள் சுழல்வதால் மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது அன்றாட தேவைக்கு மழை நீர் அன்றாட தேவைக்கு பயன்படுகின்ற ஒன்று மழை நீரை நாம் சேமித்து வைத்து சுத்திகரித்து அதனை குழாய் மூலமாக நாம் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இது இந்த மழை நீர் சேமிக்கப்பட்டு தாங்கிகளில் இருந்து உயரமான தாங்கி உயரமான டேம்களில் இருந்து கீழே காட்சி நீங்கள் பார்க்கின்றீர்கள் இதன் மூலம் சுழல்கின்ற ராட்சச செல்களின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது எமது நாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற மின்சாரத்திலே மிகவும் முக்கியமான மின்சார நீர் மின்சாரம் ஆகும் இந்த நீர் மின்சாரம் மழை நீர் மூலமாகவே எமக்கு கிடைக்கின்றது அடுத்ததாக இயற்கை அனர்த்தங்கள் இயற்கை எமக்கு உறுதுணையாக அமைகின்ற ஒரு விடயம் ஆனால் அந்த இயற்கை சற்று வேகமாக சற்று வேரியமாக வருகின்ற பொழுது அது அனர்த்தமாக மாறுகின்றது மழை நீர் அடித்து செல்லப்படுகின்ற போது மண்ணையும் சேர்த்து அடித்து செல்வதால் மண் அரிப்பு ஏற்படுகின்றது மண் அரிப்பு ஏற்படுவதன் காரணமாக தாவர வளர்ச்சி குன்றுகின்றது எனவே மண் அரிப்பை நாம் தடுப்பதற்கு பல வழிமுறைகளை பின்பற்றி வருகின்றோம் அதேபோல் முக்கியமான இயற்கை அனர்த்தமாக வெள்ளப்பெருக்கு மழை நீர் மிக வேகமாக அடித்து செல்லப்படுகின்ற போது இது போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது இதனால் மிகவும் மோசமான நிலைமை ஏற்பட்டு உயிர் இழப்பு ஏற்படுவதும் வாய்ப்பாகின்றது அத்தோடு அதிகமாக மழை பெய்கின்ற பொழுது மண் அரிப்பு ஏற்படுவதால் மண் சரிவு ஏற்படுகின்றது மலை நாடுகளிலே போகின்ற பாதையிலே போக்குவரத்து தடைபடுவதற்கும் இது காரணமாகின்றது இந்த மண் சரிவு ஏற்படுவதன் காரணமாக மிகுந்த பெருமழை ஏற்படுகின்ற காலத்திலே நீங்கள் மலைநாடுகளுக்கு போக்குவரத்தை தடை செய்யுமாறு உங்களை அரசாங்கம் கேட்டுக்கொள்வதை நீங்கள் அறிவீர்கள் அடுத்ததாக சூறாவளி இதுவும் கடும் மழை பெய்கின்ற காலத்திலே சூறாவளி காற்று சுழண்டு வீசுவதால் இயற்கை அனர்த்தம் ஏற்படுகின்றது வீடுகள் உடைமைகள் வாகனங்கள் என எல்லாமே சேதப்படுத்தப்படுகின்றது மரங்கள் முறிந்து பாதையிலே விழுவதால் போக்குவரத்தும் அடுத்ததாக மின்னல் இடி மின்னல் சாதாரணமாக ஏற்படுகின்ற ஓர் இயற்கை அனர்த்தம் இருந்தபொழுதும் இடி மின்னல் ஏற்படுகின்ற பொழுது நாம் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் உயரமான மரங்களின் கீழோ அல்லது வெட்ட வெளியிலோ போய் நிற்கக்கூடாது வீட்டிலேயும் இருக்கின்ற பொழுதும் கூட இரும்பால் செய்யப்பட்ட பொருட்களை கையாளக்கூடாது இடி மின்னல் தாக்குவது இது மிகவும் ஏதுவாக அமையும் மீன் சாதனங்களை பயன்படுத்துவதையும் நீங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும் சுனாமி இரண்டாயிரத்தி நான்காம் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் கடும் மழையோடு ஏற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தம் ஏற்படுவதற்கு நிலநடுக்கம் ஒரு காரணமாக அமைந்தது இந்து சமுத்திரத்திலே ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக கடல் அலைகள் நாட்டின் உள்ளே மேலெழுந்து வந்ததால் இந்த இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டது இயற்கை என்பது எமக்கு பெரும் கொடையாக அமைகின்ற ஒரு விடயம் அதனை நாங்கள் தேவையான அளவுக்கு சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது அது எமக்கு நன்மை அளிக்கின்றது அதுவே சீரி பெரிதாக ஆகின்ற பொழுது அனர்த்தங்கள் ஏற்பட வாய்ப்பாகின்றது எனவே நாம் இயற்கையோடு இயைந்து இயற்கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுத்தாமல் வாழுகின்ற வரை எமக்கும் இயற்கையால் நன்மையே கிடைக்கும் நிலமும் வானும் பாட அழகின் முழுமையான விடயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இதன் மூலமாக எம்மை சுற்றி காணப்படுவது யாது நிலத்திலே காணப்படுகின்ற விடயங்கள் என்ன வானிலே காணப்படுகின்ற விடயங்கள் என்ன என்பதை அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இன்று உங்களிடமிருந்து நான் விடைபட்டுக் கொள்கின்றேன் இன்றைய அமர்வுக்கு எனக்கு உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி டீச்சர் மிக சிறப்பான ஒரு வகுப்பறையோடு உங்களை மீண்டும் சந்தித்தோம் ஆமாம் அன்புக்குரிய மாணவங்களே இன்றைய தினம் குருகுலம் நிகழ்ச்சியினுடைய ஒரு மைல்கல்லான ஒரு நாள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் முதலாவது கொரோனா அலை இந்த பூமியிலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட பொழுது சகல இடங்களும் முடக்கப்பட்டு பாடசாலைகள் நடைபெறாமல் போன அந்த காலகட்டத்திலே இந்த குருகுலம் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்காக நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருந்த தருணத்திலே எமக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றியை கூறுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடக்கி இதை தொலைக்காட்சி வழியாக ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு முதல் அடுத்து கொடுத்ததற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் மேல் மாகாணத்தினுடைய மாகாண கல்வி பணிப்பாளர் திரு ஸ்ரீலால் நோனிஸ் அவர்கள் எனவே அவர்களுக்கு இந்த தருணத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அதே போல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரிய ஆளுநர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு நடத்துவதற்கு வாய்ப்பாக அதை எம்மிடம் ஒப்படைத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக செய்வது எம்மை வழிகாட்டியவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சுனில் ஜெயந்த நவரத்ன அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் எங்களுக்கு எங்களை நம்பி இந்த நிகழ்ச்சியை ஒப்படைத்து நாங்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்வோம் என்று அவர் எங்களுக்கு வழிகாட்டினார் அதே போல கல்வி அமைச்சினுடைய மேலதிக செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஹேமந்த் அவர்கள் இந்த பொறுப்பை எம்மிடம் ஒப்படைத்து இதை சிறப்பாக நடத்தி செல்லுங்கள் என்று எம்மிடம் ஒப்படைத்தார்கள் அந்த இருவருடைய வழிகாட்டலுக்கும் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் நாங்கள் விசுவாசமாகவும் உண்மையாகவும் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக இந்த நாள் வரை நடத்தி வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று வரை இந்த இறுதி நிகழ்ச்சி வரை எங்களுக்கு ஆலோசனையும் ஒத்துழைப்பையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தேசிய கல்வக கல்வி நிர்வாகத்தினுடைய பிரதி பணிப்பாளர் நாயகம் திரு பத்மஸ்ரீ அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்ன இது இறுதி நிகழ்ச்சி என்று சொல்கிறார் என்று நீங்கள் யோசிக்கக்கூடும் இவ்வாறு அல்ல இது இறுதி நிகழ்ச்சி அல்ல முதலாவது அணி இந்த கொரோனா சிச்சுவேஷனிலே இந்த நிலைமையிலே இந்த கல்வி நிகழ்ச்சியை தொடர்வதற்காக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது அணியினராக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவிற்கு கொண்டு வருகிறோம் இதைத் தொடர்ந்து எதிர்வரும் வாரங்களில் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை முன்னெடுப்பதற்கு அணியினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கான ஆயத்தங்களை செய்து வருகிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் இந்த கருத்தினை உங்களுக்கு நான் சொல்ல விடுகின்றேன் அந்த வகையில் இவ்வளவு நாளும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரூபவாயினி கூட்டு தாபனத்தினுடைய தேசிய அலைவரிசையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி வருவதற்கு ஒத்துழைத்தவர்கள் இலங்கை ரூபவாணி கூட்டு தாபனத்தினுடைய தலைவர் டாக்டர் நிகால் ஜெயத்திலக் அவர்கள் அதே பணிப்பாளர் நாயகம் அதித் நாரகல் அவர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பின்றி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக இந்த நிலையத்திலே நடத்திச் சென்றிருக்க முடியாது அதே போல நேத்ர அலைவரிசையினுடைய பிரதானி பிரதி பணிப்பாளர் நாயகம் திரு சுமேத அவர்களும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறார்கள் அதே போல இந்த நேத்திர அலைவரிசையினுடைய பிரதி பணிப்பாளர் திரு டாக்டர் மோசஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் சிறப்பாக நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அதே போல் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே ஆரம்பிக்கின்ற பொழுது கொரோனா அலை இந்த நாட்டிலே முதல் முதலாக தாக்கிய நேரம் கொரோனா பற்றிய ஒரு தெளிவான அறிவு கூட மக்களிடத்திலே எங் எங்களிடத்திலே இல்லாத ஒரு நிலையில் துணிந்து வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து வழங்குவதற்கு மூட நின்று ஒத்துழைத்த தொழில்நுட்ப கலைஞர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது ரூபாஹினியினுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களான திரு மௌலானா திரு ஜூட் பிரான்சிஸ் சேவியர் திரு கோணேஸ்வரன் திரு சசிகாந்த் திருமதி கிருஷாந்தி திரு முரளி மற்றும் திரு முபாரக் திரு கீர்த்தனன் திரு ஜெயந்தன் ஆகியோரும் முள்ளு மூச்சோடு நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி செல்வதற்கு நண்பர்கள் போல மிகுந்த அவதானத்தோடும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து நமக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள் இன்று வரை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்போம் இதேபோல இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வெற்றிகரமாக வழங்கி உங்களுடைய பிள்ளைகள் இந்த பொது பரீட்சையில் மிகச்சிறந்த புள்ளிகளை பெறுவதற்கான ஆலோசனைகளையும் வழிகாட்டலும் வழங்கிய வளவாளர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது அந்த வகையில் பின்வரும் வளவாளர்களுக்கு நன்றி சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இவ்வளவு காலமும் உங்களுக்கான நிகழ்ச்சியை அவர்கள்தான் வடிவமைத்து கற்பித்து கொண்டிருந்தார்கள் எனவே அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அந்த வகையில் இதுவரை எமது நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களுக்கு நன்றி சொல்ல நான் விளகின்றேன் எமது ஆசிரியர் குலாத்திலே உங்களுக்கு தெரியும் ஆரம்பம் முதல் இன்று வரை உங்கள் அனைவருடைய மனதையும் கவர்ந்த திருமதி செல்வதாஸ் அவர்கள் கொழும்பு இந்து கல்லூரியினுடைய ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் அதே திருமதி ராஜா அவர்கள் சிரேஷ்ட ஆசிரியர் சிறந்த வழிகாட்டல்களை உங்களுக்கு வழங்கினார் கொழும்பு ரோயல் கல்லூரியினுடைய ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதே போல திருப்பேரின்பராஜா அவர்கள் ஜெயபர்தனபுரம் இந்து வித்தியாலயத்தினுடைய அதிபர் சிறந்த ஆரம்ப கல்வி ஆசிரியர் அவரும் உங்களை சிறப்பாக வழிநடத்தினார் அவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல திருமதி பி சந்திரமோகன் அவர்கள் இன்றும் உங்களுக்கு வகுப்பறையை நிகழ்த்தியவர் புனித அந்தோனியார் ஆண்கள் கல்லூரியினுடைய ஆசிரியர் அவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதே போல அடுத்ததாக திரு தங்கவடிவேல் அவர்கள் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியினுடைய ஆசிரியர் மிக சிறப்பான வகுப்பறைகளை உங்களுக்கு வழங்கியவர் அவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதே போல அடுத்தது உங்களுக்கு தெரியும் திரு சுதந்திரன் அவர்கள் கொழும்பு ஹமீத் அல் உசைனியா கல்லூரியினுடைய ஆசிரியர் சிறப்பாக பல கணித வகுப்புகளை உங்களுக்கு நடத்திய ஆசிரியர் அவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் அதே போல் திருமதி கே தேவராஜ் அவர்கள் கொள்ளுப்பட்டி மதரிஸ் தமிழ் வித்யாலயத்தினுடைய ஆசிரியை சிறப்பான பல கவர்ச்சிகரமான வகுப்பறைகளை உங்களுக்கு நடத்திய ஒரு ஆசிரியை அவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதே திருமதி சாமிலா அவர்கள் ஷர்மிளா அவர்கள் கொழும்பு குட்ஷபர்ட் மகளிர் பெண்கள் வித்யாலயத்தினுடைய ஆசிரியை அவருக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் சிறப்பான தமிழ் வகுப்புகளை உங்களுக்கு அவர்கள் நடத்தினார்கள் அதேபோல திருமதி யோகேந்திரன் அவர்கள் கொழும்பு ரோயல் கல்லூரியினுடைய ஆசிரியர் பல சிறப்பான வகுப்புகளை உங்களுக்கு நடத்தியவர்கள் இவரும் ஒருவர் இவருக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதேபோல திரு பி கஜேந்திரகுமார் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியினுடைய ஆசிரியர் மிகச் சிறப்பான கவர்ச்சிகரமான பல வகுப்புகளை உங்களுக்கு நடத்திய ஒருவர் அவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதே போல் திரு நிஷாந்தன் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒரு ஆசிரியர் அவர் அங்கிருந்து இங்கு வந்து சிறப்பான வகுப்பறைகளை உங்களுக்கு நடத்தியிருக்கிறார் அவருக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் அதேபோல திருமதி அப்துல் ரசாக் ஃபாத்திமா ரசாக் அவர்கள் கம்பஹா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாருசலாம் ஆரம்ப பாடசாலையினுடைய ஆசிரியை அவரும் சிறப்பாக பல வகுப்பு உங்களுக்கு நடத்தியிருக்கிறார் அவருக்கு எங்கள் நன்றிகள் அடுத்ததாக திருமதி சகிலா ராஜேஷ் சேகர் ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியினுடைய ஆசிரியை அவரும் உங்களுக்கு சிறப்பான பல வகுப்புகளை பல பல விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்பித்திருக்கிறார் அவருக்கு எங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல திருமதி ஜான்சன் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரியினுடைய சைவ மங்கையர் கல்லூரியினுடைய ஆசிரியை அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல ஆசிரியர் திருமதி லாவண்யா அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள் உங்களுக்கான சிற பயிற்சிகளை சூரிய நமஸ்காரம் போன்ற நேரடி கள பயிற்சிகளை உங்களுக்கு நேரடியாக கற்பித்த ஒரு ஆசிரியர் அவருக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அந்த வகையில் அடுத்து நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய ஒருவர் இருக்கிறார் திரு புவனேந்திரன் கொழும்பு இந்து கல்லூரியினுடைய ஆசிரியர் அவருக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் ஒரு சிறப்பான இந்த வகுப்பறைகளை இவ்வளவு ஆசிரியர்களும் கற்பித்த நிலையில் உங்களுக்காக சில ஆசிரிய ஆலோசகர்களும் அர்ப்பண அர்ப்பணிப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஆசிரிய ஆலோசகர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது அவர்களுடைய பங்களிப்பின் மூலம்தான் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது அந்த ஆசிரிய ஆலோசகர்களை இப்பொழுது நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் திரு தனிஜா மைக்கேல் அவர்கள் ஆங்கில மொழி சார்ந்த வகுப்பறைகளை உங்களுக்கு நடத்தியிருக்கிறார் கொழும்பு கல்வி வல்லியத்தினுடைய ஆங்கில பாட ஆசிரிய ஆலோசகர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நெறிப்படுத்திய மிகச்சிறந்தவர்களில் ஒருவர் திருமதி சாந்தி விஸ்வநாதன் அவர்கள் அவர்களுடைய ஆலோசனையும் வழிகாட்டலும் இந்த ஆரம்ப கல்வி நிகழ்ச்சி மிகவும் உறுதுணையாக அமைந்தது பல்வேறு கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டு கூட ஆலோசனைகளை அவருக்கும் எங்கள் நன்றிகள் அதே போல மிக முக்கியமான ஒருவரை இந்த நன்றி சொல்ல வேண்டும் திருமதி அகல்யா பிரபாகர் அவர்கள் சேவை ஆசிரியர் ஆலோசகர் கொழும்பு கல்வி விலையம் அவர்தான் இந்த வளவாளர்களை சிறப்பான முறையில் வழிநடத்தி அவர்களுக்கான கற்பிக்க வேண்டிய பகுதிகளை பிரித்தளித்து அவர்களை ஒழுங்குபடுத்தி இந்த நிகழ்ச்சி இன்று வரை சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்த போதும் கொழும்பில் இருந்த போதும் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து உழைத்தவர் பல்வேறு சவால்களை அவர் எதிர்கொண்டால் படிக்கல்லாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய ஒத்துழைத்த அனைத்து வளவாளர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அனைத்து தொழில்நுட்பவியலாளர்களுக்கும் என்னுடைய சார்பில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற இருப்ப இருக்கிறது அதற்கான புதிய அணியினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி செல்வார்கள் என்றதை கூறிக்கொண்டு இந்த வளவாளர்கள் தேவைப்படும் பட்சத்தில் மீண்டும் உங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு பல்வேறு வகுப்புகளை நடத்துவதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய ஊக்கங்கள் எங்களுக்கு சக்தி சேர்ப்பவை இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய பயன்கள் தொடர்பாக நீங்கள் எங்களுக்கு கடிதங்கள் மூலம் தொலைபேசி மூலம் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்துவது எங்களை மேலும் உற்சாகப்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பையும் உங்களிடத்திலே தெரிவித்து இந்த குறுகுல நிகழ்ச்சிக்கு தரம் ஐந்து வகுப்பிற்கு மிக உயர்ந்த பங்களிப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் தொடர்ந்து காப்போத்த சாதாரண தர நிகழ்ச்சிகள் நேரலை வழியாகவும் உங்களுக்கு இதே தொலைக்காட்சி அலைவரிசினூடாக நடைபெற இருக்கின்றன அதே போல தரம் நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்